வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த படத்தில் ஹீரோ கேரக்டருக்கு இவருக்கு பதிலாக அந்த ஹீரோ நடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும்ல, பட்டம் வேற லெவலில் இருந்திருக்கும்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி நிஜமாலுமே நிறைய சினிமாக்கள் நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சில சூப்பர் ஹிட் படங்களை தங்களோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய காரணங்களுக்காக மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரிஜெக்ட் பண்ண இல்லை மிஸ் பண்ணப்பட்ட படங்களோட லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சினிமா கிச்சடி சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது சிவந்தமன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஒரு பிளாக் பஸ்டர் படம். இந்த படத்தோட கதையை ஸ்ரீதர் சார் எழுதின பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட தான் போயிட்டு முத முதல்ல கதையை சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அந்த கதையை கேட்டுட்டு படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பட் கதையில் நிறையா எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் சிவாஜி கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறாரு. அதே போல் டைரக்டர் ஸ்ரீதர் சாரும் சிவாஜி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் சிவாஜியை வச்சு எடுத்தாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த சிவந்த மண். லிஸ்ட்டில் அடுத்து வர போகிறது ஆசை. ஆசை படம் தலை நடித்த படமாச்சே, தலையோட ஏர்லி டேஸில் நடித்த படமாச்சே, சூப்பர் ஹிட் படமாச்சே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். டைரக்டர் வசந்த் இந்த படத்துக்காக முதன் முதலாக ஆசை படத்துக்காக அப்ரோச் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா. சூர்யா அப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை பார்த்ததுனால சினிமாவுக்கு தான் இன்னும் சரியாக தயாராகலையோ, சினிமாவுக்கு நான் சரியான ஆள் இல்லையோ, அதனால் கன்ஃபியூஷனில் இருக்கேன் சார் வேணாம் அப்படின்னு அந்த ஆசை படத்தை ரிஜெக்ட் பண்ணார். அதற்கு பிறகு தான் அஜித் கிட்ட அந்த படம் போச்சு. லிஸ்ட்டில் அடுத்து நான் பார்க்க வர்றது ஜென்டில்மேன். ஷங்கர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான டேரக்டரை இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச படம். இந்த ஜென்டில்மேன் படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியவர் சரத்குமார். எஸ், சூரியன் அப்படின்ற படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தவர் நம்ம ஷங்கர். ஜென்டில்மேன் படத்தோட கதையை எழுதி முடிச்சுட்டு முதல் முதல்ல போய் அப்ரோச் பண்ணது சரத்குமார் கிட்ட தான். பட் அப்போது சரத்குமார் ஒரு செம்ம பிஸியான ஒரு ஆக்டராக இருந்ததுனால இந்த படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் டேட்ஸ் எல்லாம் தள்ளி போனதுனால மிஸ் பண்ணிட்டார். அதற்கு பதிலாக தான் அர்ஜுன் உள்ளே வந்து கமிட் ஆனார். அடுத்து பார்க்க போகிறது உள்ளத்தை அழித்தா. 1995 வெளியான ஒரு சம்மர் ரொமான்டிக் காமெடி படம் தான் உள்ளத்தை அழித்தா. சுந்தர் சி டைரக்ஷனில் கார்த்திக் கவுண்டமணிலாம் நடிச்சது. இந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியது எஸ் இளைய தளபதி விஜய். எஸ், இந்த உள்ளத்தை அழித்தா படத்தோட கதையை எழுதிட்டு முதன் முதலாக எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட போயிட்டு விஜய் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு போயிட்டு சுந்தர் சி அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. கதையெல்லாம் கேட்டு எல்லாம் ஓகே, பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி கண்டினியூஸாக விஜயால் காட்சி தர முடியாது, வேணால் படத்தை ஒரு 3 தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு. பட் அப்போது இந்த உள்ளத்தலைதா படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து அதுக்கு ஓகே இல்லை சார் முடியாது அப்படின்றதுனால கார்த்திக்கை அங்கே கமிட் பண்ணாங்க. இப்படித்தான் உள்ளத்தை அழித்தா விஜய்கிட்ட இருந்து மிஸ் ஆகி கார்த்திக் கிட்ட போச்சு. லிஸ்ட்டில் அடுத்து நான் பார்க்க போகிறது நியூ. எஸ், எஸ் ஜே சூர்யா டைரக்ஷனில் அவரே ஹீரோவாக நடித்து வெளியான ஒரு படம் தான் நியூ. இந்த படத்துக்கு முதன் முதலாக ஹீரோவாக கமிட் ஆனது அஜித் அண்ட் ஜோதிகா. இந்த படத்துக்காக ஸ்டில்ஸ் எல்லாம் வேறு வெளியிட்டாங்க அஜித் அண்ட் ஜோதிகா நடிச்சு. பட் அஜித்க்கு திடீர்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ரொம்ப டபுள் மீனிங்காக இருக்கோ, இந்த படம் கொஞ்சம் சரியாக போய் சேராதோ, வல்கர்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் அந்த படத்துலேருந்து வெளியே வந்ததாக தகவல்கள். ஸோ அஜித் நடிக்க வேண்டிய படத்தில் தான் எஸ் ஜே சூர்யா அதுக்கப்புறம் தானே ஹீரோவானார். அடுத்ததாக ஒரு செம்ம ஷாக்கிங்கான சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், தீனா தலை அஜித் தலை அப்படின்னு ஃபார்ம் ஆனது இந்த படத்துலேருந்து தான். ஏஆர் முருகதாஸோட முதல் படம். இந்த படத்தோட கதையை எடுத்துகிட்டு முதன் முதலாக யார் மைண்டில் நினச்சி எழுதின அப்படின்னு சொன்னார்னா இது ஏஆர் முருகதாஸ். விஜய்க்காக தான் இந்த தீனா படத்தை எழுதியிருக்கிறாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை, அப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அஜித் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. எஸ், விஜய் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டார்னே சொல்லலாம். லிஸ்ட்டில் அடுத்து வர படம் இன்றைக்கி வர பல ரொமான்டிக் மூவிஸ்க்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக வந்த படம். இன்றைக்கி 96 எப்படி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமோ அதே போல் ஒரு 14 முன்னாடி வெளியான இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடணும். படத்தோட பேர் ஆட்டோகிராஃப். டைரக்டர் சேரன் முதன் முதலாக அவர் படங்களில் அவர் ஹீரோவாக அறிமுகமான படம் இந்த ஆட்டோகிராஃப். இந்த படத்தில் யார் படம் நடிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் 3 இந்த படத்தோட வாய்ப்புகளை மிஸ் பண்ணாங்க. எஸ், முதல்ல இந்த படம் போய் சேர்ந்தது தளபதி விஜய்கிட்ட. விஜய் கேட்டு ஓகே சொன்னாலும் அப்போ அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுனால, ஆக்ஷன் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த படம் தனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட்டாக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதே போல தான் விக்ரம் கிட்டேயும் இந்த படம் போயிருக்கு. விக்ரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை தான் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணார். அதற்கு பிறகு பிரபுதேவா கிட்டேயும் போயிருக்கு இந்த படம், அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சில காரணங்களால், டேட்ஸ் பிரச்சனை இப்படி பல காரணங்களால். கடைசியாக யாருமே நடிக்கலையா, போங்க நானே நடிக்கிறேன் அப்படின்னு சேரன் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு இந்த ஆட்டோகிராஃப் படத்தில். லிஸ்ட்டில் அடுத்த படம் எந்திரன். ரோபோட் அப்படின்ற பெயரில் கமல்ஹாசனை வச்சு ஷங்கர் 2000 ஸ்டார்ட் பண்ண ஒரு படம்.
கமல்ஹாசன், ப்ரீத்தி சிந்தா இவங்களாம் நடிக்க வேண்டிய ஒரு படம். பட் க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ், பட்ஜெட், பல பிரச்சனைகள் இந்த படம் தள்ளி போய் தள்ளி போய் ஒரு வழியாக பல வருடங்கள் கழித்து ரஜினிக்கு மாறிச்சு. இது கமல்ஹாசன் மிஸ் பண்ணது, ரிஜெக்ட் பண்ண ஒரு படம்னு சொல்ல முடியாது. சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் தள்ளி போன ஒரு படம். பட் அது கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணால் ரஜினி அதுக்குள்ளே இருக்கிறாரு. இப்படி தான் கமல் நடிக்க வேண்டிய படத்தில் ரஜினி நடித்தார். லிஸ்ட்டில் அடுத்த ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸான ஒரு படம் சுப்பிரமணியபுரம். தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்டை மாற்றின ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு மதுரை மண்ணோட அப்படியே ஒரு செம்ம கேங்ஸ்டர் படமாக வந்தது சுப்பிரமணியபுரம். இந்த படத்தில் சசிகுமார், ஜெய் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த படத்தில் ஜெய் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியவர் நம்ம சாந்தனு பாக்யராஜ். இவர் தான் இந்த படத்துக்காக முதல் முதல்ல கமிட் ஆனார். சசிகுமார் நடிக்க வேண்டிய படத்தில் ரெண்டு பேர் நடிக்க கமிட் ஆனாங்க. நிறையா விஷயங்கள் அதுக்காக அண்டர்கோ பண்ணாங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த படத்தில் நடிக்கலை. ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் அமீர். எஸ் அமீர் அந்த படத்தில் ஏற்கனவே நடிக்க வேண்டியது, பட் அவருக்கும் மிஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு யார் அந்த இன்னொரு முக்கியமான அந்த படத்தில் ஒரு கேரக்டரில் நடிக்க வேண்டியவர் நம்ம மிர்ச்சி செந்தில். அவரும் இந்த படத்தில் சுப்பிரமணியபுரம் படத்தில் நடிக்க வேண்டியது. நிறைய ட்ரைனிங் அந்த மதுரையில் இருக்கிற அந்த குத்து வெட்டு இதுக்காக அவங்களும் ட்ரைனிங்லாம் போனார். பட் அவரும் அந்த படத்தில் தள்ளி போயிட்டே தெரியல பல காரணங்களாக. அதுக்கு பிறகு அந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் நடிக்கலை. ஸோ சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெய் அண்ட் சசிகுமார் கடைசியாக அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லிஸ்ட்டில் அடுத்த படம் கோ. இது சிம்பு அண்ட் கேவி ஆனந்த் காம்பினேஷனில் வெளியாக வேண்டிய ஒரு படம். சிம்புவோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்க வேண்டிய படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் பிடிக்கல, ஸ்கிரிப்டில் இதை மாற்றுங்க அப்படின்னு சிம்பு சொன்னதுனால தடால் அடியாக கேவி ஆனந்த் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அந்த படத்துலேருந்து வெளியே போக ஜீவா அந்த படத்துக்கு வந்து கமிட் ஆனார். அடுத்த படம் என்னை தாண்டி வருவாயா. கௌதம் மேனன் சிம்பு காம்பினேஷனில் வந்த இந்த படத்தை கௌதம் மேனன் நான் தனுஷை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படத்தையே எழுதுனேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த முக்கியமான படம் காதல். பாலாஜி சக்திவேலோட டைரக்ஷனில் நம்ம பரத் சந்தியா நடித்து செம்ம ஹிட்டான ஒரு படம் காதல். இந்த படத்தில் முதன் முதலாக நடிக்க வேண்டிய யாருன்னு கேட்டிங்கன்னா அகைன் சாந்தனு பாக்யராஜ். வாழ்க்கையில் ரெண்டு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக சாந்தனும் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவர் போராடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம சொல்லி ஆகணும். தூள், எஸ் இந்த படத்தில் நடிக்க வேண்டியவர் விஜய், தளபதி விஜய். தளபதி விஜய்க்காக தான் தரணி சார் இந்த படத்தை எல்லாம் ரெடி பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்ரம் அந்த படத்துக்குள்ளே உள்ளே வந்து அலேகா தூக்கிட்டு போயிட்டார். நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உங்களை ஆச்சரியப்படுத்தின படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை ஒரிஜினலாக அவர் நடிச்சிருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோன்ற படமும் எது அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு படங்கள் ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சி ஒரு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, சினிமா கிச்சடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.